இந்தியாவின் காளான் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்த சோலன் மாவட்டம் காளான் நகரம் என்று இந்நகருக்கு பெயர் சூட்டப்பட்டதற்கு 50 ஆண்டுகால வரலாறு உள்ளது. 1961 சோலனில் உள்ள இந்திய ஆராய்ச்சி மையம் காளான்கள் குறித்தான ஆய்வை மேற்கொள்ள தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 1983 கும்பா ஆராய்ச்சி மையம் சோலனில் தொடங்கப்பட்டது. இதன் பிறகு 1997 செப்டம்பர் 10 இந்தியாவின் பிரபலமான நகரம் என்ற பெயர் சோலன் நகரத்திற்கு சூட்டப்பட்டது. கும்பா ஆராய்ச்சி மையம் இதுவரை 30 வகையான காளான்களை உருவாக்கியுள்ளது. கடந்த 4 சோலன் காளான் ஆராய்ச்சி இயக்குநரக விஞ்ஞானிகள் கடுமையாக போராடி புற்றுநோயை எதிர்த்து போராட உதவும் கிரிஃபோலா என்ற புதிய வகை காளான்களை வளர்ப்பதில் வெற்றி கண்டுள்ளனர். இந்த காளான்களில் புற்றுநோயிலிருந்து நீரிழிவு நோய் வரை பல நோய்களை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கடந்த 3-4 வருஷத்துல கிரிஃபோலா ஃப்ரான்டோசா என்கிற புதிய வகை காளான் வளர்க்கறதுல நாங்க வெற்றி அடைஞ்சிருக்கோம். இதுல புற்றுநோய் நீரிழிவு நோயை எதிர்த்து போராடுற அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இதுல அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. இது நுரையீரல பாதுகாக்கவும் உதவி செய்யுது. கிரிஃபோலா காளான்களில் வைட்டமின் மற்றும் தாதுக்கள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இந்த காளான்களில் அதிக அளவில் உள்ளன. கிரிஃபோலா காளான்கள் எவ்வாறு உண்ணக்கூடியவை, எப்படி இவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது என்பது குறித்து நம்மிடம் பகிர்கிறார் மருத்துவர் சதீஷ் சர்மா. இந்த காளான சமையல் மருத்துவ காளான்னு சொல்லலாம். ஏன்னா இதை எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். கனோடர்மானு மருத்துவ காளான் இருக்கு, அது நம்மளால சமைச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா அது ரொம்பவும் கசப்பா இருக்கும். ஆனா எங்களோட காளான காய்கறி மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். இதை யார் வேணாலும் சாப்பிட முடியும். இந்த காளான காய வச்சு சேமிச்சு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். காய்ஞ்ச காளான பவுடர் ஆக்கி கூட சாப்பிடலாம். இல்லனா நீரேற்றம் செஞ்சு காய்கறி மாதிரி கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணிக்கே பாத இஸ்கு பவுடர் ஃபார்ம் மே லே சக்தே யா துவாரா ரீஹைட்ரேட் கர்க்கே சப்ஜி கே தோர் பே பிரயோக் கர் சக்தே. இவ்வகை காளான்களை சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் பல ஆண்டுகளாக பயன்படுத்துகின்றன. தற்போது சோலனில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்த கிரிஃபோலா காளான்களை தங்கள் ஆய்வகத்தில் வைத்து வளர்த்து வருகின்றனர். இவற்றை விவசாயிகள் வளர்க்கும் வகையில் பயிற்சி அளிக்க சிறிது காலம் தேவைப்படுகிறது. இப்போதைக்கு இந்த காளான்கள் வளர்க்க விவசாயிகளுக்கு நாங்கள் இன்னும் பயிற்சி அளிக்க ஆரம்பிக்கல. சீக்கிரமா எல்லாரும் இந்த காளான்கள் வளர்க்க பயிற்சி அளிக்க தொடங்கிடுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. புற்றுநோயை தடுப்பதில் கிரிஃபோலா காளான்கள் உலகளவில் 2 இடத்தில் உள்ளன. இவை பரவலாக காடுகளில் காணப்படுகின்றன. மரத்தூள்ள இந்த காளான்கள் 22-24 டிகிரி வரையிலான வெப்பநிலையில பயிரிடப்படுது. 2 பிறகு இதோட பயிர்கள் வெளியே வரும். இந்த காளான்கள் சீனால ரொம்ப பிரபலமானது. तो गैनोडर्मा के बाद ग्राइफोला का नाम आता है और इसके अंदर ग्राइफोला मशरूम के अंदर जो कुछ पॉलीसेक्राइड्स पाए जाते हैं उनकी एंटी कैंसरस प्रॉपर्टीज होती हैं तो उनको रोकने के लिए इस मशरूम का प्रयोग किया जाता है. கும்பா ஆராய்ச்சி மையம் இதுவரை 10-15 வகையான காளான்களை உருவாக்கியுள்ளது. இவை நரம்பு மண்டலத்தின் வலிமையை அதிகரிக்கவும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன. காளான்கள் குறித்தான விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு இந்த காளான்களை வளர்க்க இருக்கும் விவசாயிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த காளான்களை விற்பதன் மூலம் சந்தையில் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். இது தவிர மருந்து நிறுவனங்களும் விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக காளான்களை வாங்க தொடங்கியுள்ளன. குறுவை சம்பா சாகுபடியால் ஏற்படும் நஷ்டத்தை காட்டிலும் காளான் சாகுபடி விவசாயிகளுக்கு லாபகரமான ஒன்றாகவே விளங்குகிறது.
இதன் காரணமாகவே விவசாயிகள் காளான் சாகுபடியை பெருவாரியாக நம்புகின்றனர். இந்த காளான்களின் சாகுபடி மேலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கும்பா ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். வரும் காலத்தில் காளான் சாகுபடி செய்யும் முறை குறித்து விவசாயிகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இந்தியாவின் மருத்துவத்துறையில் மட்டும் 10 முதல் 15 வகையான மருத்துவ குணங்கள் பொருந்திய காளான்களை கும்பா ஆராய்ச்சி மையம் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இடிவி பாரத் செயலியை டவுன்லோட் செய்யவும்.